அருள்நிதியுடைய நடிப்புல வெளிவர போற டிமாண்டி அப்படிங்கிற ஒரு பேய் திரைப்படம். அந்த திரைப்படத்தோட விளம்பரங்களை ஒரு ரெண்டு மூணு நாட்களா பாத்துட்டு வந்துட்டு இருப்போம். வர வெள்ளிக்கிழமைதான் இந்த திரைப்படம் வந்து வெளியாக போகுதாம். இந்த திரைப்படம் வந்து இப்பதான் ரெடி ஆயிருக்கு. ஆனா இந்த படத்துக்கு முன்னாடியே நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படிங்கிற திரைப்படத்துல நம்ம அருள்நிதி நடிச்சிருந்தாரு. ஆனா இந்த திரைப்படம் ரெடியாகி 6 மாசம் ஆகியும் படத்தை யாருமே வாங்காத இருந்த நிலைமையில JSK பிலிம் கார்பரேஷன் சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வாங்கி விளம்பரமும் செஞ்சாரு. மே மாதம் ரிலீஸ் அப்படின்னு இந்த படத்துக்கு விளம்பரங்கள்லாம் போடப்பட்டுச்சு. ஆனா திடீர்னு அதெல்லாம் ஸ்டாப் ஆகி இப்போ டிமாண்டி திரைப்படத்தோட விளம்பரம் ஓடுது. காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம அருள்நிதிக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் ஆக போகுது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தமாச்சு. தன்னுடைய வருங்கால மனைவிக்கு இந்த ரெண்டு திரைப்படத்தையும் போட்டு காமிச்சிருக்காரு. பார்த்த அவங்களுக்கு டிமாண்டி திரைப்படத்தை இப்ப வெளியிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்கு. அதை வந்து நம்ம அருள்நிதி கிட்ட சொல்லியிருக்காங்க. அருள்நிதியும் தன்னுடைய வருங்கால மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அந்த படத்துடைய விளம்பரத்தை நிறுத்திட்டு டிமாண்டி படத்தை வெளியிடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாராம். அதுதான் இந்த திரைப்படம் முன்னாடி வர்றதுக்கான காரணம். எது எப்படியோ தொடர்ந்து பேய் படங்கள் வந்துட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே இந்த திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால அவங்க சொன்னாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் இன்னொரு ஒரு பேய் பட விருந்து நமக்காக காத்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நாம ரெடி ஆயிக்குவோம். 8 லட்சம் வாங்குறேன். 8 லட்சம் என்ன சார் இவ்வளோ தானே அப்படின்னா, சார் சிறுத்து சிமுத்திராக்க இவ்வளோ கிடையாது உங்களுக்கு மட்டும். அதாவது சுட்டப்பழ ஒரு படத்தில் நானே பாடி சாங் ஆடி இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேசி எடுத்துருவீங்க. என் தம்பி ராம்ஜியோட நான் வந்து அவர் வந்து என்னுடைய ஃபேனு, ஒரு பிரேம்ஜி